எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டு. குளோபல் மார்க்கெட்டை நேற்றும் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. கண்டினியூஸாக குளோபல் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்லேயே தான் க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் நம்ம மார்க்கெட்டுக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு ஓப்பனிங் தான் கிடச்சிது. ஓரளவுக்கு டீசெண்டான பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். பட் ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரம் தான் தாக்கு பிடிச்சிது. ஒரு 20 நிமிஷம் தான் தாக்கு பிடிச்சிது. அதுக்கப்புறம் நிஃப்டியை பொறுத்தவரையும் நல்ல கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 850லேருந்து மார்க்கெட்டு 800க்கு வந்துருச்சு. ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிகவரி. ஸோ ரிகவரின்னும் போது ஒரு 20-30 பாயிண்ட்டுக்கு மேலே ரிகவரி ஆகி திரும்பி அதுவும் ஃபால் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியிலையும் திரும்பி ஒரு சின்ன ரிகவரி, அதுக்கப்புறமா ஃபால் ஆகிடுச்சு. ஓவராலாக க்ளோசிங்கை பொறுத்தவரையும் 19,800 கிட்ட வந்து ஸ்பாட், சாரி ஃபியூச்சர் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்பாட் வந்து 733 சம்திங்கில் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் இன்றைக்கி 20 பாயிண்ட் கிட்ட ஸ்பாட்டு டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் லைட்டாக அப்சைடு போயிருக்கலாம், பட் ஸ்டில் நல்ல ஒரு ஓப்பனிங் கிடச்சோம் இன்றைக்கி போகல. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் அப்படி தான் இருந்துச்சு. மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பனிங், அதுக்கப்புறம் டவுன் சைட்லேயே ட்ரெண்ட் அடித்து ஒரு ரிகவரி கொடுத்து ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டியும் 45,700 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்பாட்டை பொறுத்தவரையும் எக்ஸாக்டாக 45,592 க்ளோஸ் ஆயிருக்கு. ரெண்டு இண்டெக்ஸுமே இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிது குளோபல் கியூஸ்னால. இருந்தாலும் நம்ம மார்க்கெட் வந்து எதுவும் பெரிய பாசிட்டிவ்லாம் கொடுக்கல. மார்க்கெட் லைட்டாக ஸ்லோ ஆகுதுன்னு தான் சொல்லணும் மொமெண்டம். அதுவும் இல்லாமல் மார்க்கெட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆயிருக்கு. அதனால் இந்த மார்க்கெட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 2-3 நாள் கன்சாலிடேட் ஆகிறது, அதனால் எல்லாம் நல்லதுக்கு தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நேற்று பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி கால் ஆப்ஷன்ஸ் அப்படியே கொஞ்சம் ஹெவி ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ 19,800 மேலே மார்க்கெட் தாண்டாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஹெவியாக கால் ஆப்ஷன்ஸ் உள்ளே வந்துருச்சு 19,800 மேலே. டவுன் சைடில் ஒன்றும் பெருசாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறையலாம் இல்லை. நேற்றோட இன்றைக்கி ஏறி தான் இருக்குது, பட் கால் வந்து ரொம்பவே ஏறிடுச்சு, புட்டு கொஞ்சம் தான் ஏறிடுது. ஸோ 19,700 கீழே நிஃப்டி போச்சு அப்படின்னா 600 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்றைக்கும் கீழே போல, நாளைக்கு போதா அப்படின்னு வெயிட் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி தான், 19,700 கீழே போனால் தான் என் பொசிஷனில் ஏதாவது நான் யோசிக்கணும், அது வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போதைக்கு அப்சைடில் வந்து 800, டவுன் சைடில் 600ன்ற மாதிரி தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் 45,500 கீழே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி கால் சைடில் எல்லா ஸ்டைக்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் 46,000 கால் தாண்டுமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட் 46,000 எனக்கு தெரிஞ்சு தாண்டது ரொம்பவே கஷ்டம். அதே மாதிரி அப்சைட்லேயும் 19,000 நிஃப்டியில் 19,800 தாண்டதும் ரொம்ப கஷ்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷன். ஏன்னா குளோபல் மார்க்கெட் ஆல்ரெடி 14 நாள் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகி நம்ம மார்க்கெட்டு ஒன்றும் பெருசாக மூவ் கொடுக்க மாட்டேங்குதுன்னும் போது தெரியல என்ன எதிர்பார்க்குதுன்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியோட ரேஞ்சும் லைக் 45,500 to 46,000, நிஃப்டி வந்து 19,600 to 19,800. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐவி இன்றைக்கி லைட்டாக குறைஞ்சிருச்சு, நேற்று ஏறி இருந்துச்சு இன்றைக்கி குறைஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் மார்க்கெட் எதுவும் பெருசாக கீழே இல்லாத மாதிரி தான் தெரியுது வழக்கம் போல தான். பட் அதே மாதிரி யூஸ்வலாகவே கண்டினியூஸாக கால் சைடில் வந்து நிஃப்டியில் ஸ்கியூ இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு கால் சைடில் எந்த ஸ்கியூவும் இருக்க மாதிரி தெரியல. இப்போதைக்கு என்விரான்மெண்ட்டை பொறுத்தவரையும் ரெண்டு சைடு ப்ரீமியமும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸ்கியூ ரெண்டு சைடும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் பெரிய மியூ எதுவும் பெருசாக இருக்காதுன்ற மாதிரி தான் தெரியுது. நேற்றுலேருந்தே ஸ்கியூ ரொம்பவே கம்மியாயிருச்சு ரெண்டு சைடும். ஸோ அப்படின்னும் மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி நல்ல ஒரு கன்சாலிடேஷன். ஈவன் ஃபின் நிஃப்டிலையும் சுத்தமாக ஸ்கியூ ரெண்டு சைடும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி. அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட்டு நல்ல ஒரு மாவு, சரியான மாவு அரைச்சிட்டு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபின் நிஃப்டியில் இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருந்தால் நல்லா பிடிச்சிருக்கலாம். ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் மூவ் இருந்துச்சு கடைசியில் ஸ்ட்ராங் மூவ். பட் ஸ்டில் இருந்தாலும் நல்ல ஒரு டீக்கேலாக இருந்துச்சு ஃபின் நிஃப்டியில். காலைல ஒரு 1.5-2 hour நல்ல ஒரு டீக்கேலாக இருந்துச்சு. நிறைய பேர் ட்ரேட் பண்ணியிருந்தால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்த மாதிரி தான் அங்கே தெரியுது. ஸோ நாளைக்கு நிஃப்டியும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக மூவ் ஆகாது. மூவ் ஆச்சுன்னா ஒரு 30-40 பாயிண்ட் ஏதோ ஒரு சைடில் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன பண்ண அப்படின்னா, நம்ம பொசிஷனில் லைக் லைட்டாக கான்ட்ரா போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு நேற்று சொன்ன மாதிரி தான் ஃபின் நிஃப்டியில் ட்ரை பண்ணலாம்னு நினச்சி ட்ரை பண்ணேன். நான் சொன்ன மாதிரி கால் சைடில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுன்றதில் கொஞ்சம் தெளிவாகவே இருந்தேன். ஸோ அதனால் கால் சைடில் மட்டும் ஃபஸ்ட்டு ரேஷியோ போட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்த பொசிஷனை கல்ட்டிவேட்டுட்டு மார்ஜினுக்காக கல்ட்டிவேட்டேன். கல்ட்டிவேட்டுட்டு ஃபின் நிஃப்டியில் ரேஷியோ போட்டேன். 24-25 போட்டேன். கொஞ்ச நேரம் போட்டு ரேஷியோ போட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் ஒரு 12 மணி போல் நல்லா கீழே போயிருச்சு ஃபின் நிஃப்டி. ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டவுன் சைடில் 1:3 போட்டேன். 24 பை பண்ணிட்டு 7 ரூபா சம்திங்கை செல் பண்ணேன். ஸோ இங்கேயும் லைட்டாக டெபிட் கொடுத்து தான் போட்டேன். 2-3 ரூபா டெபிட் கொடுத்து தான் போட்டேன். ஸோ இந்த பொசிஷனை மட்டும் போட்டு வச்சிருந்தேன். 100 பாயிண்ட்டுக்கு டவுன் சைடில் 250 to 150 பிஇக்கு போட்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனோடனையும் 250 இருந்து 200
நூறுக்கும் மாற்றி விட்டுட்டேன். ஸோ அப்படியே ரேஷியோவை அப்படியே 1:3 கொஞ்சம் மாறிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லாவே மேலே போயிடுச்சு. நல்லா மேலே போயிட்ட உடனே 20-350 to 20-300 50 பாயிண்ட்டுக்கு 1:2 ரேஷியோவுக்கு மாற்றிட்டேன். ஸோ இதுதான் ட்ரேட் பண்ணேன். கால் சைடில் போட்டிருந்த ரேஷியோவை கழட்டி விட்டுட்டு புட் சைடுக்கு கம்ப்ளீட்டாக மாற்றிட்டேன். ஏன்னா மார்க்கெட்டுக்கு மேலே வர மாதிரி தெரில. அதனால் புட் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி எதாவது தேடுவோம் சொல்லிட்டு புட் சைடில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மதியானத்துக்கு மேலே கம்ப்ளீட்டாக புட் சைடு போயிட்டேன். ஏன்னா மார்க்கெட் லைட்டாக கீழே வந்துருச்சு, ஆல்ரெடி ப்ரீமியம்லாம் கொஞ்சம் ஸ்பைக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கால் சைடில் இதுக்கு மேலே இருக்கிறது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 1000 ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக அப்படியே டவுன் சைடுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டேன். மார்க்கெட் மேலே போகப்போ அப்படியே ரேஷியோ லைட் லைட்டாக நகர்த்திட்டே தான் போனேன். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ரொம்பவே சேஃபாக தான் ட்ரேட் பண்ணேன். ஏன்னா ஃபின் நிஃப்டி அப்பப்போ கோளாறு கொடுக்குது. ஸோ இன்றைக்கி எதாவது கோளாறு கொடுத்துருமோ அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஓவராலாக ஃபின் நிஃப்டி லைக் கான்ட்ரா கொஞ்சம் ஒர்க் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஒர்க் ஆச்சு, நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் கொடுத்துச்சு. அதே மாதிரி கடைசியில் என்ன பண்ணேன்னா ஃபின் நிஃப்டி ட்ரேட் பண்ணி முடித்தோடனே அதில் அந்த மார்ஜினை திரும்பி எக்ஸ்ட்ரா செல்லிங் குவான்டிட்டி அடிச்சு விட்டேன். ஸோ 19550 1800 குவான்டிட்டி தான் வச்சிருந்தேன். அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1200 குவான்டிட்டி 1200 ஸோ 1200 குவான்டிட்டி எக்ஸ்ட்ரா அடிச்சு விட்டு 3000 குவான்டிட்டியை ஆக்கி விட்டுட்டேன். ஸோ ஃபின் நிஃப்டியில் இன்றைக்கி ட்ரேட் பண்ணதுக்கு ஒரு 16000 கிட்ட கிடச்சிது. ஸோ கம்ப்ளீட்டாக ரேஷியோ சைடில் போட்டது ஒரு 14000, அப் சைடில் போட்டிருந்த கால் சைடில் ரேஷியோ ஒரு 3000 சம்திங், ஆல்மோஸ்ட் 11000 நல்ல ஒரு டீசெண்டான காசு கிடச்சிதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு ஓ இன்றைக்கி ஓகே தான். இன்றைக்கி ஒன்றும் பெருசாக எதுவும் நம்ம நிஃப்டியில் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எதுவும் பண்ணல. வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் சொன்ன மாதிரி 650 கீழே போய் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஏதாவது பெருசாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இனியோட லோவே வந்து 19704 தான். பெருசாக மார்க்கெட்டு 700 இன்றைக்கி பிரேக் பண்ணல. அதுவும் இல்லாமல் ரேஞ்ச் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. மார்க்கெட்டும் பெருசாக இந்த மூவும் கொடுக்குற மாதிரி இல்லை. அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்கேஸ் நாளைக்கு ஒரு அப்சைடில் வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது பொசிஷனுக்கு. ஸோ நம்ம பொசிஷன் போய் பார்த்தீங்கன்னாலும் அப்ஸ்ட்ராவில் இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஸோ அதே 38000 ப்ராஃபிட்லேயே தான் இருக்குது. எதுவும் பெரிய சேஞ்ச் கிடையாது. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நான் இந்த க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ 2.2 சம்திங்க்கு கம்ப்ளீட்டாக இந்த குவான்டிட்டியை ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதை 16.something வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி அடிச்சனால ஆவரேஜுக்கு. ஸோ 16.43 வந்திருக்கு. ஸோ 16.43 முதல்ல 36 லாட் இருந்துச்சு, இன்றைக்கி 1600 போட்டனால லாட்டோட சைஸு 60 மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த பொசிஷனு இப்போதைக்கு 36% ப்ராபபிலிட்டி. மார்க்கெட் எதுவும் பெருசாக மூவ் ஆகலாம். ஸ்டில் நாளைக்கு மார்க்கெட்டு ஒரு 30-40 பாயிண்ட் கேப் டவுன் ஆனாலும் பெரிய லாஸ் எதுவும் வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு 30000 ஹோல்டு பண்ணோன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 37000 கிட்ட டோட்டல் ப்ராஃபிட் இருக்குது இந்த பொசிஷனில். ப்ளஸ் கான்ட்ரால் எடுத்தது ஒரு 16000. அப்படி இப்படி பார்த்திங்கன்னா ஒரு 54000. ப்ளஸ் சென்செக்ஸில் ஒரு சின்ன ஆப்போசிட் சைடில் ட்ரேட் பண்ணி கான்ட்ரா பிடிச்சி ஒரு 60000 கிட்ட பிடிச்சிட்டேன் தான் நினைக்கிறேன். இந்த வீக்குக்கு ஆல்மோஸ்ட் 1% கிட்ட நெருங்கிட்டேன். பட் ஸ்டில் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். 1%க்கு மேலே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படியே, இல்லைனா ஒன்றும் கிடையாது. லைக் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் லாஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் கீழே போயிடுச்சு அப்படின்னா வந்த ப்ராஃபிட்லாம் போயிடும். பட் பை லக்கு இல்லை பை ஏதாவது ஒன்று ஏதாவது பண்ணி மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. வெயிட் பண்ணுறதுல எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க் ரிவார்டுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஈவன் நாளைக்கு ஒரு 100 பாயிண்ட் கேப் அப் ஆனாலும் சரி, 150 பாயிண்ட் கேப் அப் பண்ணாலும் இருக்க ப்ராஃபிட் அப்படியே சப்ஸ்டைன் ஆகும். ஸோ அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. பெரிய ப்ராஃபிட் வந்தால் வருது, இல்லை அப்படின்னா லைக் லைட் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் சொன்ன மாதிரி லைக் அரௌண்டு 80 கிட்ட ப்ராஃபிட் வந்தால் க்ளோஸ் பண்ணலான் தான் இருந்தேன். பட் இன்றைக்கி எதுவும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இன்றைக்கி ஒரு நல்ல அப் மூவ் கொடுத்துருந்தா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். ஸோ நாளைக்கு பார்ப்போம் அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா இல்லையான்னு. இல்லை அப்படின்னா விட்டுட்டு போக வேண்டியதுதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.